தமிழகம் புதுச்சேரி கேரளா மாநிலங்களில் ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் உச்சக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன தமிழகம் உள்ளிட்ட மூன்று மாநிலங்களிலும் ஏப்ரல் ஆறாம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன தமிழகத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட முடியும் வாக்குப்பதிவு நிறைவடையும் நேரத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக பிரச்சாரம் நிறைவடையும் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை மாலையுடன் தமிழகத்தில் பிரச்சாரம் போது வாக்குப்பதிவின்போது பயன்படுத்தவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன இந்த வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர்கள் சின்னங்கள் ஆகியவற்றை ஒட்டும் பணி இன்று தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தமிழகத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி வரை பிரச்சாரத்தில் அனுமதி அளிக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசியவர் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்பதால் நண்பகல் நேரத்தில் பிரச்சாரம் செய்வதை தவிர்க்குமாறு வானிலை ஆய்வு மையம் இருப்பதை அடுத்து பிரச்சாரத்திற்கு கடைசி நாளான வருகிற நான்காம் தேதி கூடுதலாக இரண்டு மணி நேரம் பிரச்சாரம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினாா்